அருணன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சிவசங்கர் பாபா டேராடோனிலிருந்து தப்பி ஓட்டம் டெல்லியை நோக்கிச் சென்றார் போலீசிடமிருந்து தப்புவதற்காக தலையை மொட்டையடித்து கொண்டார் புருவத்தை மாற்றிக்கொண்டார் கொண்டார் ஆனாலும் டெல்லி அருகே முடிவில் சிக்கினார் சிவசங்கர் பாபா இவையெல்லாம் நான் சொல்லுகிற தலைப்புகள் அல்ல தொலைக்காட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புகள் இவரை பற்றி மொத்தத்தில் சிவசங்கர் பாபா கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் விரைவில் விசாரணை துவங்கும் என செய்திகள் வருகின்றன தன்னை கடவுள் என அழைத்து கொண்டவர் தன்னை கிருஷ்ணனின் மறுபிறப்பு என சொல்லி கொண்டவர் தான் கிருஷ்ணன் என்பதால் பெண்களையெல்லாம் கோபியர்கள் என அழைத்து கொண்டவர் ஆனால் உண்மையில் அது அவருக்கு மிக வசதியாக இருந்தது பாலியல் குற்றங்களை புரிய என்பது இன்றைக்கு புகார்களாக வந்து இந்த அளவுக்கு கைது வரை வந்திருக்கிறது முடிவு என்னாகிறது என்று பார்ப்போம் இதில் என்ன கொடுமை என்றால் இப்படி தன்னை கடவுளாக வர்ணித்து கொண்டவர் ஏன் இப்படி தப்பிச் செல்ல முயன்றார் குறைந்தபட்சம் தன்னை கடவுளாகச் சொல்கிறவர் சட்டத்துக்கு உட்பட வேண்டாமா அவர் மீது வழக்கு என்றால் அதற்கு உட்பட்டு கைதாக வேண்டியதுதானே எதற்கு மாரடைப்பு என சொல்லி டேராடூனிலே ஒரு தனியார் மருத்துவமனையில் இருப்பதாகச் சொன்னார் பிறகு அங்கிருந்தும் ஏன் ஓடினார் ஏன் தலையை மொட்டையடித்து கொண்டு தனது உருவத்தை மாற்றினார் ரொம்ப சாதாரணமான ஒரு கிரிமினல் செய்யக்கூடிய செயல்கள் போல இருக்கின்றனவா இல்லையா ஆகவே எந்த ஒரு மனிதரும் தன்னை கடவுள் என சொல்லிக்கொண்டால் பக்தர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இவரின் இந்த நடப்புகள் உணர்த்துகின்றன அதிலும் எந்த சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எந்த சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அந்த சட்டம் என்ன பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் இப்போ குழந்தைகள் மீது பாலியல் குற்றம் புரிந்திருக்கிறார் வயதுக்கு வராத மேஜர் ஆகாத பெண் பிள்ளைகள் அவர்கள் மீது இத்தகைய கொடூரத்தை இந்த மனிதர் இழைத்திருக்கிறார் இதில் இவர் நடத்திய இவர் உருவாக்கிய பள்ளி அதிலே ஆசிரியைகள் அவர்கள் இந்த வேலைக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு பெண் ஆசிரியர்கள் மீது இந்த வழக்கில் அவர்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இது இன்னும் அசிங்கம் இல்லையா ஆக நம்முடைய பெண் குழந்தைகளை இப்படி தவறாக பயன்படுத்த கொடூரமாக நடத்த ஆசிரியைகளும் துணை போயிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு போலீஸ் தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டு அவர்களும் இந்த வழக்கிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவரோ இவரோ நானோ சொல்லவில்லை அப்படி என்றால் இத்தகைய சாமியார்களிடம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும் இரண்டாவது ஒரு சுவையான அதிரத்திலே பரபரப்பான விஷயம் சுமார் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியிலே இந்த சிவசங்கர் பாபாவுக்கும் யாகவா முனிவர் என்பவருக்கும் இடையிலே நடந்த காரசார விவாதம் அந்த டிவியே காரசார விவாதம்னு தான் போடுது அது இன்று மதியம் மறு ஒளிபரப்பானது நான் இதை பகடி பண்ணி கேலி பண்ணி விவேக் ஒரு படத்தில் போல் ஒரு காட்சியை அமைச்சிருப்பார் நான் அதை பார்த்துருக்கேன் ஆனால் உண்மையிலே இது நடந்ததை நான் முன்பு பார்க்கலை இப்போ தான் பார்த்தேன் கேட்டேன் உண்மையிலேயே அசந்து போனேன் ரெண்டு பேரும் சாமியார்கள் ஒருவர் முனிவர் இன்னொருவர் பாபா யாகவா முனிவர் சிவசங்கர் பாபா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க மூணாந்தர நாலாம் தர மனிதர்கள் கூட அப்படி பேசிக்கொள்ள மாட்டாங்க ரெண்டு பேரையும் சொல்கிறேன் ஒருத்தர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை படு கிரிமினல்ங்கிறாங்க ஒருத்தர் கொலை குற்றம் சுமத்துறாரு இன்னொருத்தர் நீ ஒரு பெரிய ஃப்ராடுங்கிறாரு அதில் யார் ஆன்மீகவாதி யாருடைய ஆன்மீகம் சிறந்தது என்று வேறு ரொம்ப தத்துவார்த்தமாக விவாதம்னு ஆரம்பித்து பார்த்தா கடைசியில் ஒரே காராச்சாரமான மாறி மாறி மோசமான குற்றச்சாட்டுக்கள் ஒன்றும் இல்லை ஆன்மீக விவாதமும் இல்லை தத்துவ சம்வாதமும் இல்லை ஏதோ போல் அது நடக்குது அதில் யாகவா முனிவர் துண்டு எடுத்து அடிக்கிறாரு நான் கூட விவேக்குடைய படத்தில் தான் அது வந்துச்சுன்னு பார்த்தா உண்மையிலேயே நடந்துருக்கு என்னய்யா யாகவா முனிவர் தெளிவாக சொல்கிறாரு எல்லாருமே ஆன்மீகவாதி தான் ஆன்மா உள்ள எல்லாரும் ஆன்மீகவாதி தான்ங்கிற ஒரே போட போடுறார் ஆனால் இவர் இல்லை இல்லை ஆன்மீகவாதினா என்ன தெரியுமான்னு ஏதோ விளக்குறார் கடைசியாக வந்து ரெண்டு பேரும் அவங்கவுங்க மக்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு கேள்வி எழுப்பிக்கொட்றாங்க என்னடா பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்டால் யாகவா முனிவர் சொல்கிறாரு என் தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்குது அதில் இருக்கக்கூடிய நீரை நான் வர்றவங்களுக்கு கொடுப்பேன் அது அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகும் நோயெல்லாம் போகுங்கிறார் இவர் அந்த காலத்தில் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்பே சிவசங்கர் பாபா சொல்கிறார் ஏன் உடம்பில் ஒரு தனி கரண்ட் ஓடுதியா ஸ்பரிசம் நான் தொட்டால் போதும் வியாதியெல்லாம் போயிருமியா துன்பமெல்லாம் வரைஞ்சிருமியாங்கிறார் ஆக அந்த தொடுற விஷயத்தை அப்பவே ஆரம்பித்து கடைசியாக இன்றைக்கு அது பூராமே பாலியல் குற்றமாக வந்து நிற்கிது ஆக ஸ்பரிஷந்தான் முக்கியம் அதன் மூலமாகவே சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்கார் இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கே ஒரு டான்ஸ் ஆடினது பெண்களுடன் டான்ஸ் ஆடினது பற்றியெல்லாம் யாகவா முனிவர் கிண்டல் பண்ணுறாரு இதாக ஆன்மீகமானு கேட்குறாரு ஆமையா இதாக ஏ வழிங்கிறார் அப்போ தான் அவர் கோபமாக சொல்கிறாரு நீ பண்ணுறதெல்லாம் பூரா தப்பு நீ ரெண்டாயிரத்தி ஒன்றில் உடைய போலீஸ் வந்து கைது பண்ணி எழுத்துட்டு போகுங்கிறார் அவங்க இது ஒன்று தான் இப்போ நடந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றுனாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்துருச்சு சிவசங்கர் பாபா கைதாயிருக்கிறார் என்று அப்படின்னா இந்த மாதிரியான அந்த அந்த வாதத்தை கேட்கும்போது போலிசாமியார்கள் நமக்கு புதிப்படுகிறது பக்திமான்கள் இருக்கலாம் பக்தர்கள் இருக்கலாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள் இருக்கலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது அவங்களுடைய உரிமை அவங்களுடைய நம்பிக்கையை நாம் மதிக்கிறோம் ஆனால் இந்த போலி சாமியார்களை ஏன் நம்புகிறீர்கள் இவங்க வந்து உண்மையிலேயே சாமியார்கள் தானா இவங்களை நம்மனால் எவ்வளோ கேவலப்பட்டு போகிறோம் இப்போ இந்த சிவசங்கர் பாபாவை நம்பினால் பூரா கெதி என்ன பாருங்க பாருங்கள் இது அடிப்படையான கேள்விக்கு பயிற்சி ஒரு சினிமா நடிகர் கூட சமீபத்தில் ஐயா சிவசங்கர் பாபா பெரிய மகான் அவரை பற்றி சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்பு அவருடைய பேட்டி அதையும் நான் கேட்டேன் ஆனால் அவர்கிட்ட அப்போவே கேட்குறாங்க அவர் தப்பு பண்ணாதவர் என்றால் ஏன் ஓடி ஒழிக்கிறார் அந்த கேள்விக்கு பதில் இல்லை இப்போ அவர் தப்பி ஓட்டம் சிக்கினார் சிவ சிவசங்கர் பாபா அப்படின்னு ஏன் தொலைக்காட்சிகள் சொல்ல வேண்டி வந்துச்சு அப்போ யோக்கியர் வர்றாரு சொம்பெடுத்து உள்ள வைட்டு சொல்கிற மாதிரி யோக்கியது ஆனால் ஓடி ஒழிவார் ஓடி ஒழிகிறவர் யோக்கியரா கேள்வி வருமா வராதா அப்போ அவரை நம்பினவங்க அவரை கடவுள்னு வணங்கினவங்க அவரை மகான் என்று சொல்கிறவங்க அவங்களுடைய நிலவையெல்லாம் பாருங்கள் அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் இத்தகைய போலிச்சாமியார்களை நம்ப நம்பக்கூடாது உங்களுடைய கடவுள் நம்பிக்கை நேரடியாக நீங்கள் கடவுளுடன் நீங்கள் வணங்கி கொள்ளுங்கள் அவரிடம் வழிபாடு செய்யுங்கள் இறைஞ்சுங்கள் அவரை துதியுங்கள் அது உங்களுடைய உரிமை எடையில் இருக்குது இந்த மாதிரி ஆட்கள் அப்படி என்றால் இப்படி இந்த மாதிரி ஆட்களை நம்பினா நம்ம அசிக்கப்பட்டு போவோம் என்பதை பக்தர்கள் உணர வேண்டும் என்பது தான் என்னுடைய அன்பான வேண்டும் இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னங்க போலி சாமியார்னால் அப்போ உண்மையான சாமியார்ன்னு இருக்காங்களா இருக்கலாம் என்ன என்ன நமக்கு தெரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருக்கோம் வந்து குண்டக்குடி அடிகளார் அவர்கள் முன்பு இருந்தவர் அவரை நான் பழகியிருக்கேன் இன்றைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மேடை கலையரவுகள் எல்லாம் வந்து அற்புதமான முறையில் அவர் அருமையான பல கருத்துக்களை முன் வச்சிருக்கார் அப்போ அப்படிப்பட்ட துறவிகள் இருந்தாங்க ஆனால் இந்த சிவசங்கர் பாபா இந்த பிரேமானந்தா இந்த நித்யானந்தா இந்த யாகவா முனிவர் இத்தகைய சாமியார்களை நம்பினால் அசிங்கப்பட்டு போவாள் யார் பக்தர்களும் அவங்கள நம்பினவங்களுங்கிறேன் அப்படின்னா இந்த போலிச்சாமியார்களை எப்படி அடையாளம் காண்பது நான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு தர்றேன் சாமியார்களை போலி சாமியார்களை எப்படி அடையாளம் காண்பது என்பதற்கு சில குறிப்புகள் அப்படி சில விஷயம் தேவைப்படுதில்லை நான் முதல்ல சொல்லுவேன் எந்த ஒரு மனிதராவது தான் தான் கடவுள் என சொன்னால் அவர் போலிச்சாமியார் முதப்பாயிட்டு ஆமாங்க இந்த சிவசங்கர் பாபா அப்போவே என்ன பண்ணுறாரு தன்னை கடவுள் என்று அவர் மாலையோட போ அதை கேள்வி பண்ணுறாரு யாகவாக முடிவார் என்னையா கடவுளுக்கு போட்ட மாலையை நீங்கள் போட்டுட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிறார் ஆமாம் நான் போடுவேங்கிறாரு இப்போ இது இருபத்தி மூணு வருஷமாக இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்க இப்போ வந்து சில காட்சிகள் பார்க்குற இவர் கடவுள் மாதிரி வேஷம் தெரித்து உட்காந்துருக்காரு ஒரு அர்ச்சகர் வந்து இவருக்கு தீபாராதனை பண்றாருங்க யாருமே எந்த பக்தது எடுத்த மாதிரி தெரியல இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகலாமா ஆகம விதிகள் இடைஞ்சலாக இருக்குது ஆகம விதிகள் அதை ஒப்புக்கொள்ளாது ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு சனாதனி வந்து பேசுகிறாரு அப்புறம் பிராமணர்கள் சங்கத்துக்காரங்க அங்கே தலைவர் பேசுகிறாரு பெண்கள் அர்ச்சகராவதா அதெல்லாம் கூடாதுங்க அப்படின்னு சங்கத்தின் சார்பாகவே ஏற்று பேசுகிறாங்க அறிக்கை வர்றாங்க என்னென்னு கேட்டால் ஆகம விதிகள் அனுமதிக்கலைங்கிறாங்க அனைத்து சாதீனர்கள் அர்ச்சகராக பெண்கள் அர்ச்சகராக நான் கேட்குறேன் அவங்கள பார்த்து எந்த ஆகம விதி அனுமதிக்குதுங்க ஒரு மனுஷனை கடவுள் போல் பாவித்து தீபாராதனை செய்ய படம் இருக்கு வருது வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது அழகா தீபாராதனை பண்றாரு அர்ச்சகர் யாருக்கு சிவசங்கர் பாபா என்கிற மனுஷனுக்கு இது எவ்வளவு பெரிய வேலை இது உண்மையிலே கடவுளை அல்லவா ஒரு மனிதன் கடவுளாக முடியும் என்றால் நீங்கள் கடவுளையும் மனிதனாக்குகிறீர்கள் ஆமாம் ஒரு மனுஷன் கடவுளாகலாம்னா கடவுள் ஆகி போவார் அப்போ கடவுள் என்கிற அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கே ஒரு மிகப்பெரிய பிம்பம் எங்கும் நிறைந்தவர் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் வல்லவர் சொல்கிறீங்கல்ல உங்களுடைய கருத்தியர் அங்கு சிதறி சின்ன பின்னமாகுதே ஒரு மனுஷன் கடவுளானா இதை கூட யோசித்து பார்க்காம அது இவ்வளவு காலமாக கடவுள் என்று அந்த அதை அதை பிரதிபலிக்கிற விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்த அந்த அர்ச்சகர் ஒரு மனுஷனுக்கு அர்ச்சனை செய்தார் ஒருத்தர் கூட எதுக்கலைங்க பக்தர்கள் ஆனால் இதை மட்டும் இருக்குதுங்க அனைத்து சாதினை அர்ச்சகராக கூடாது அதே நல்ல பக்தர்கள் இருக்குல்ல இந்த சங்கிகள் தான் ஆர்எஸ்எஸ் தான் பாஜக பரிவாரம் தான் இருக்குது ஆக அவங்களை கடவுளை விட சாதி முக்கியம் அவங்களுக்கு கடவுளை விட பெண் அடிமைத்தான முக்கியம் பெண் அர்ச்சகராக கூடாது தான் ஆகவே எந்த ஒரு மனிதராகிலும் தன்னை கடவுள் என சொன்னால் அவர் போலி சாமியார் மோசடி சாமியார் என்று புரிந்து கொள்க முதல் டிப்ஸு சாமியார் எப்படி அடையாளம் காண்றது என்பதை சொல்கிறேன் ஒன்று ரெண்டாவது சாமியார் என்றால் என்ன துறவு நிலை துறவி இல்லறத்தை துறந்தவர் ஐயா தானைய துறவரம் ஆனால் பிரேமானந்தாவும் நித்யானந்தாவும் இந்த சிவசங்கர் பாபாவும் எப்படி பெண்களுடன் அவங்க கட்டி பிடிச்சி நடனமாடுவது மட்டுமல்ல இதே சிவசங்கர் பாபா இளம் பெண்களுடன் இருக்கிற காட்சிகள் அணைக்கிற காட்சிகள் முத்தமிடுகிற காட்சிகள் சர்வசாதாரணமாக வந்திருக்கு அப்புறம் நம்ம நித்தியானந்தா பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை எப்படி எப்படிலாம் போஸ் கொடுத்துருக்காரு அப்படி என்றால் துறவி என சொல்லிக்கொண்டு சாமியார் என சொல்லிக்கொண்டு மறுபுறம் தான் இருக்கிற இடத்தில் பெண்களை இருக்க அனுமதிக்கிறவர்கள் தங்களது ஆசிரமத்தில் பெண்களையும் சேர்த்து கொள்கிறவர்கள் அவங்களோடு சேர்ந்து இவர் இருக்கிறார் என்றால் இவர் எப்படி சாமியாராவா இவர் எப்படி துறவியாவா ஆகவே இது துறவரம் அல்ல ஆக தனது ஆசிரமத்தில் பெண்களை சேர்த்து கொண்டிருப்பவர் போலி சாமியா ரெண்டாவது டிப்ஸுங்கிறேன் மூணாவது டிப்ஸ் என்ன தெரியுமா பண்சேக்கரன் அந்த காலத்தில் மடாதிபதிகள் பெரும் மடங்கள் சைவ வைணவ மடங்கள் அதுக்கான சொத்துக்கள் பெரும்பாலும் நிலங்கள் அதெல்லாம் ஆதி காலத்திலேருந்து பல நூறு ஆண்டுகளாக வருவது அவங்க அந்த காலத்தில் ஒதுக்குனது எழுதி வச்சது ராஜாக்கள் கொடுத்தது பெருந்தனக்காரர்கள் கொடுத்தது வாரிசு இல்லாதவங்க எழுதி வச்சது இப்படிலாம் வந்தது ஆனால் இப்போ இதே சிவசங்கர் பாபா அந்த பேட்டியில் சொ அவர் இன்னொரு இதில் பேட்டியில் சொல்றாரு ஒரு பேச்சு அது வீடியோ வருது ஐயா நான் சாதாரணமாக இருந்தவன் தான் ஐயா நான் ஒரு ஏழை வாத்தியாருடைய பிள்ளை தாயா ஆனால் இன்றைக்கி நான் இரநூறு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கேங்கிற அவராக சொல்கிறாருங்க அப்படின்னு இந்த வருமான வரித்துறையில் என்ன பண்ணுது நமக்கு ஒன்று புரியல எப்படி திடீர்னு இரநூறு கோடி ரூபா வந்துச்சு அவர் வாட்டி சொல்கிறாரு ஒரு துறவி என சொல்லிக்கொண்டு ஏன் காசு மீது பணத்தின் மீது சொத்து மீது இவ்வளவு ஆசை இது எப்படி துறவரமாகும் இல்லறத்தானுக்கு சொத்து மீது ஆசை இருந்தால் சொத்து சேர்த்தால் அது இயல்பு இயற்கையான குணம் ஏன்னா அவை இல்லறத்தான் ஆனால் துறவறத்தானுக்கு துறவிக்கு சாமியாருக்கு காசு பணம் துட்டு மீது ஆசை இருக்கக்கூடாது இப்படி கடந்து காசு சேர்த்து அதை பெருமையாக சொல்லக்கூடாது அப்படி சொல்லுகிறவர் போலிசாமியார் நூறு கோடி ரூபாயை சேர்க்கிறவர் போலி சாமியார் நான்காவது மிக முக்கியமான டிப்ஸ் இவர் சாமியார் இவர் துறவின்னு சொல்கிறார் இவருடைய சிந்தனை என்னவா இருக்குது என்ன போதிக்கிறார் அதை கவனிச்சிங்களா கடவுள் இருக்கார் கடவுளை நம்புங்கள் அல்லது நானும் கடவுளும் ஒன்று தான் என்றாலே சிக்கல் வருது அல்லது நான் கடவுள் அல்ல ஆனால் கடவுளை எப்படி வணங்கணும் எப்படி வழிபாடு நடத்தணும் நான் சொல்லித்தரேன் என்ன சொல்லலாம் ஆனால் அதோடு தான் நிற்கிறாங்களா இந்த எல்லாம் அந்த சாமியார்கள் சில பல கருத்துக்களை சொல்கிறாங்க உபதேசம் என்கிற முறையில் போதனை என்கிற பெயரில் கூர்ந்து கவனிங்கள் ரொம்ப எளிமையான ஒரு டெஸ்ட் இருக்குது இவர் சாமியாரில் எல்லாத்தையும் திறந்தவராச்சே ஆனால் சாதியை துறந்தாரா கேளுங்கள் அவரிடம் சுவாமிகளே உங்களுக்கு பிறகு உங்களுடைய வாதிசு யார் எந்த சாதியிலிருந்து வரலாம் இந்து மதத்துக்குள்ளேருந்து வரணும்னா அது ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாதியை சார்ந்தவர்னும் என்னுடைய வாரிசாக எனக்கு அடுத்த பட்டத்துக்கு பட்டம்னு தான் சொல்லுவாங்க ராஜா மாதிரி இந்த மடாதிபதியாக வரலாம் என்று சொல்லுகிறாரா அல்லது இல்லைங்க எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது இந்த சாதியிலிருந்து தான் வரணும்னு சொல்கிறாரா சொன்னால் அவர் போலிச்சாமியா ஆமாம் சாதியே தரக்கூடிய நீ அதாவது சாமியார் என்றால் துறவி என்றால் சகலத்தையும் துறந்தவர் ஆனால் இவர் சாதியத்தை கூட துறக்கவில்லை அதே போல் இந்து மதத்திலிருந்து ஆண் தான் வரணுமா வாரிசா பெண் வரக்கூடாதா இந்து பெண் மடாதிபதி கூடாதா கூடாது என்றால் அவர் இன்னும் ஆணாதிக்க சிந்தனையை துறக்கவில்லை இவர் எப்படிங்க உண்மையான சாமியார் ஆவார் எந்த ஒரு நபர் தன்னை துறவி என சொல்லிக்கொண்டு தன்னை சாமியார் என அழைத்து கொண்டு ஆனால் இன்னும் சாதியை துறக்கவில்லையோ ஆனாதிக்க சிந்தனையை துறக்கவில்லையோ அவர் போலி சாமியா ஆக இவ்வளவு இந்த மாதிரி ஒரு நாலு டெஸ்ட்டு கூட பண்ணுங்கிறேன் நான் இப்படியெல்லாம் இல்லாமல் உண்மையிலேயே துறவாக இந்த மக்களுக்கு ஏழை பாளைகளுக்கு அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வை எப்படி எதிர்கொள்வது என்பதை கடவுள் நம்பிக்கையின் பால் பட்டு அது ஆன்மீகம் வழி நின்று சில நல்ல கருத்துக்களை சொன்னார் என்றால் நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆனால் சுற்றி வளர்ச்சி கடைசியாக சாதியில் வந்து நின்னால் ஆதிக்கத்தில் வந்து நின்னால் அவர் எப்படிங்க உண்மையான சாமியார் ஆவார் நம்ம ஆட்கள் கூட நினைக்கிறாங்க என்னங்க சாமியார்னால் இல்லற வாழ்வை பிள்ளை குட்டி இல்லாமல் மனைவியை கட்டாமல் எவ்வளோ பெரிய தியாகீங்க எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சிருக்கார் இல்லறை வாழ்வை துறப்பது ஒரு தியாகம்தான் நாம் மறுக்கலை ஆனால் எதற்காக துறந்தார் அவர் சுயநலமற்றவர் என்கிறீங்க ஆமாம் ஆனால் எதற்காக சுயநலத்தை துறந்தார் எந்த பொது நலத்திற்காக துறந்தார் சாதி நலம் காப்பதற்காக அவர் சுயநலத்தை துறந்திருந்தால் அது அது வந்து மிக மிக மோசமான துறவு போலி துறவு ஏன்னா சுயநலத்தையாவது சகித்துக்கலாம் ஐயா சாதி நலத்தை சகித்து கொள்ளக்கூடாது அது சுற்றுப்புறத்தை கெடுப்பது சமூக சுற்றுப்புறத்தை கெடுப்பது இவர் சுயநலத்தை துறந்தார் ஆணாதிக்கத்தை காப்பதற்காக பெண்களை ஒடுக்கி வைப்பதற்காக என்றால் அது உண்மையான சுயநல துறப்பு அல்ல உண்மையான துறவு அல்ல அது போலி துறவு அவர் போலி சாமியார் ஆகவே தியாகம் அப்படி இப்படின்னு சொல்லுவதையெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்து விடக்கூடாது எதற்காக அந்த தியாகம் என்கிற கேள்வியையும் சேர்த்து கேட்க வேண்டும் அப்படியெல்லாம் இந்த மாதிரி நான்கு கேள்விகளை கேட்டிங்கன்னா ஒருவரை உண்மையான சாமியாரா போலியான சாமியாரா என்று மிக எளிதாக கண்டறிய முடியும் குறைந்தபட்சம் அத்தகைய கேள்விகளை எழுப்பி கண்டறிந்து நீங்கள் வந்து ஒருவரை சாமியாரா இல்லையா என்று முடிவு செய்யுங்கள் இல்லை என்றால் சிவசங்கர் பாபா போன்ற போலி சாமியார்கள் பெருகுவார்கள் அவர்கள் நம்முடைய இளம் ஒட்டுக்களை வந்து கசக்கி எறிவார்கள் நம்முடைய இளம் பெண்கள் அவர்கள் மீது கொடூரமான பாலியல் குற்றங்களை புரிவார்கள் அப்புறம் இவங்களையெல்லாம் மகான்கள் சுவாமிகள் என்ன அழைத்ததற்காக நினைத்ததற்காக நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டியிருக்கும் ஆகவே வேண்டாம் வேண்டாம் போலி சாமியார்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன் நண்பர்களே இத்தகைய உரைகளை கேட்க நீங்கள் அவசியம் அருணன் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்